வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் தமது வணக்கங்கள். அனைவருக்கும் ஆடி பெருக்கு நன்னாளிலே இயற்கையோடு இயற்கையாய் இணைந்து அனைவரும் வளமுடன் நலமுடன் வாழ அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, இன்று ஆடி 18, அதாவது ஆடி பெருக்கு என்று சொல்வார்கள். ஆடி மாதம், ஒவ்வொரு ஆடி மாதமும் 18 தேதியை ஆடி பெருக்கு என்று நமது முன்னோர்கள் அதை வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். வழி வழியாய் அது ஒரு நல்ல ஒரு நாளாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆடிப்பெருக்கு இதில் என்ன செய்ய வேண்டும், இது எதற்காக இந்த ஆடிப்பெருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இதில் பல சிந்தனைகள் இப்பொழுது சமுதாயத்தில் மக்களிடையே உலவிக்கொண்டிருக்கிறது. பெருக்கு என்றால் பெருகுதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. பெருகுதல் என்று சொன்னவுடன் இந்த சமுதாயத்தில் என்ன நினைக்கிறார்கள், அதாவது இந்த நாளில் எதை செய்தாலும் பெருகும் என்று ஒரு புரிதல் இருக்கிறது. அப்படி செய்தவுடன் இப்போ இந்த ஆடி 18 தேதி ஆடி பெருக்கில் என்னென்ன செய்யலாம் என்று நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அது என்ன ஆகிவிட்டதுன்னா, காலத்தால் என்ன ஆகிவிட்டதுன்னா, இது நமது முன்னோர்கள் எந்த கருத்தை வைத்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது இன்னும் நமக்கு முழுமையாக விளங்கவில்லை. அதை சிந்தித்து உணர்வதும் இல்லை. ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், இப்பொழுது மக்களுடைய மனநிலை, சமுதாயத்தினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அதை சொல்லிக்கொள்வது என்பது ஒரு சமுதாயத்தில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆக அதாவது மக்களை சிந்திக்கக்கூடிய நிலையில் சிந்தனையை தூண்டுவதை விடுத்து, இதை சிந்தனையை இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கு தகுந்தாற் போல் நாம் அதை இயற்கையினுடைய அந்த ஞானங்களை மாற்றிக்கொள்வது என்ற நிலைமைக்கு செல்லும் பொழுது நாம் இயற்கையிலிருந்து இன்னும் தூரத்தில் விலகிச் செல்கிறோம் என்பது தான் நமக்கு தெரிகிறது. அப்போது இப்போ பெருக்கு என்று சொல்லும் பொழுது பெருக்குதல் என்று பொதுவாக இந்த ஆடி 18 தினத்தன்று நான் சிறு வயதிலே இருக்கும்போது என்ன செய்வார்கள் என்று நான் சிந்தனை செய்து பார்க்கிறேன். அதாவது ஆடி மாதம் வந்தவுடன் அதுக்கு என்ன ஆகும்னா, அந்த பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அதுக்கு பிறகு பொதுவாக நம்ம பகுதியில் வந்து ஜூன் மாதம் அந்த முதல் வாரத்திலே என்னாகும், அந்த பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு காலம் என்று இருக்கும். ஜூன் 5 இது மாதிரி அந்த தொடங்கக்கூடிய காலம் என்று சொல்வார்கள். அப்போ அந்த மலையில் மழை பெய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ அப்படியே பார்த்திங்கன்னா அதுபோல் குற்றால சீசன் அப்படியே ஆரம்பிக்கும், அங்கே தண்ணி வரும், இதெல்லாமே நடக்கும். அப்போ அந்த ஆடி மாதம் வரும் பொழுது இந்த விவசாயம் செய்வதற்கு உரிய பணிகளை தொடக்கக்கூடிய வேலைகளெல்லாம் அப்போ தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, முதல் உழவு போடுறது, ரெண்டாவது உழவு போடுறது, மூணு உழவு வந்து வெறும் உழவு போடுவாங்க. உழவுங்கிறது என்னென்னா அந்த மண்ணை கிளறி விடுதல். அப்போ இதெல்லாம் நடக்கும். அதற்குரிய மழை அப்பொழுது பெய்யும். முதல் உழவு மழை பெய்தது, முதல் உழவு போட்டாச்சு, இரண்டாவது உழவுக்கு மழை பெய்தது, ரெண்டாவது உழவு போட்டாச்சு. அப்போல்லாம் அந்த மழையை நம்பி தான் நாம் விவசாயம் நிறைய இருந்தது. மழை பெஞ்சிருச்சுன்னா உடனே அடுத்து நாள் என்னாகும், எல்லாம் ஒழுகிறதுக்கு போவாங்க. அப்படி இயற்கையோடு இணைந்து இருந்தது, அந்த இயற்கையும் நமக்கு ஒத்து வந்தது. அப்படி இந்த உழவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதே போல் வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆடி மாதம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காய்கறி செடி நடுவதற்கு குழி தோண்டி அதற்கு எரு சாணம் இந்த இதெல்லாம் அந்த போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஆடி 18 தேதி அன்று என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கே விதை ஊன்றுவார்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரை விதை, புடலை விதை, பீக்க விதை, பூசணி விதை, இப்படியெல்லாம் அந்த விதை ஊனுவார்கள். அப்போ என்ன ஆகும்னா, அது பெருகி
அது என்னாகும், பூத்து காய்க்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து வரும். இப்போது அந்த ஆடி 18 என்று சொன்னாலே அந்த விதை போடுதல், விதை நடுதல் என்று. அப்போ ஒரு விதையை போடுகிறோம், அந்த விதை ஆயிரக்கணக்கான விதையாக மாறுகிறது. ஒரு அவரை செடி போட்டுருவோம், அந்த செடி வந்து அப்படியே அந்த பந்தலில் காய்ச்சி அதிலிருந்து எவ்வளவு விதை, ஆயிரக்கணக்கான விதைகள் அந்த ஒரு செடியில், ஒரு விதையிலிருந்து வருகிறது அல்லவா, பெருகுகிறது அல்லவா. இதைத்தான் பெருக்கம் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த ஆடியில் விதை விதைக்கும் போது அது பெருகி பல் மடங்காக பெருகுகிறது என்பதைத்தான் ஆடி பெருக்கு என்று அவர்கள் வைத்தார்கள். அப்படியெல்லாம் இந்த பூசணி விதை நட்டிருப்பாங்க. அந்த பூசணி அதாவது வளர்ந்து அது பார்த்திங்கன்னா அது கடைசியில் அந்த தை மாதம் பார்த்திங்கன்னா அது மார்கழி மாதம் பூ பூக்கும். அந்த பூவை எடுத்து அந்த வாசலில் வைப்பது என்பது கூட ஒரு பழக்கமாக இருந்தது. அந்த வாசலில் அந்த சாணத்தில் வைத்து அந்த பூ வைத்திருப்பார்கள். அதை எடுத்து அப்படியே தட்டி எருவாட்டியாக தட்டி விடுவார்கள். அந்த எருவாட்டியை வைத்து தான் தை மாதம் பொங்கல் இடுவார்கள். இப்படி நிறைய ஒரு நல்ல இயற்கை சார்ந்த விஷயங்களெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது யாருக்கும் இதெல்லாம் தெரிவதும் இல்லை. இதையெல்லாம் இந்த ஊடகங்களில் சொல்லுவாங்களான்னு பார்த்தா அதை சொல்லுவதும் இல்லை. எல்லா ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுது, இப்போ பார்த்தோம்னா நிறைய கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஆடி 18 ஆடி பெருக்கு, உடனே எல்லாரும் தங்கம் வாங்குங்க, உங்களுக்கு தங்கம் பெருகிரும். இப்போது விதை போட்டால் விதை பெருகும்னு சொன்னார். இன்றைக்கி போய் தங்கம் வாங்கினா தங்கம் பெருகிரும். இப்படி ஒரு அதாவது ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இன்றைக்கி எல்லாரும் போய் தங்கம் வாங்கினா என்ன பெருகிருமா என்ன? சரி, தங்கம் எதற்கு பெருகணும்? அந்த காலத்தில் வாங்கியிருக்கலாம். ஆடி 18 அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுருப்பாங்க, யார் வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போது அந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வயசு இருக்கக்கூடிய ஒரு பருவ பெண் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அப்போ ஆடி 18 அன்றைக்கி அன்றைக்கி போய் நீங்கள் அதை தங்கத்தை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் போய் தங்கம் வாங்கி, யார் கல்யாணம் பண்ணவன் பண்ணாதவன், குழந்தை இருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், பொம்பளை பிள்ளை பெற்றவன் பொம்பளை பிள்ளை இல்லாதவன், எல்லாரும் போய் தங்கத்தை வாங்கினீங்கன்னா வீட்டில் தங்கம் பெருகும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தேவைக்கு வாங்குவது அப்படிங்கிறது இல்லை. இப்போ தங்கத்தை வாங்கினீங்கன்னா தங்கம் பெருகும். அப்போ என்னாச்சு, அன்னைக்கு வந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் செய்வதற்காக, திருமணம் செய்வதற்காக அதை செய்தார்கள். இப்பொழுது அது வாங்கி வச்சு அதை என்ன பண்ணுறது, அப்போ அப்படியே பீரோவில் எடுத்து வச்சு அப்படி தங்கத்தை பதுக்கி வைப்பதற்காக நம்ம பெருகட்டும் என்று சொல்கிறோம். அப்போ இது என்ன ஆகிறது? இதெல்லாம் அப்படியே இப்படியே நாம் சிந்தனை செய்யாமல் போய்கொண்டே இருந்தால் எல்லாத்தையும் வாங்கி வச்சு எல்லாத்தையும் பெருகுகிறது என்று சொன்னால், இப்போது இந்த தங்கம் பெருக தேவைக்குத்தான் எதுவுமே பெருக வேண்டுமே தவிர, தேவையில்லாமல் பெருக்கினீர்கள் என்று சொன்னால் அது கர்மயத்தில் பாவ பதிவை பெருக்கக்கூடியதாகத்தான் அர்த்தம். அப்போ இன்றைக்கி சமுதாயத்தில் என்ன பண்ண, எல்லாத்தையும் வாங்கி வைங்க, உங்களுக்கு பெருகிரும் பெருகிரும் பெருகிரும். என்ன பெருகிரும்? அப்போ பெருகிறதுன்னா நல்லதா, எது பெருகணும்? அப்போ இது என்ன ஆகிப்போச்சு, இப்படியே சொல்லி 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 என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் நோயும் பெருக கொண்டே இருக்கிறது. இப்படி தான் நான் ஆகிப்போச்சு இன்றைக்கி நிலைமை. ஆக அப்போ அந்த இயற்கை சார்ந்து அந்த பெருக்கம் இருக்க வேண்டுமே தவிர, தேவையை அடிப்படை கொண்டு நாம் அந்த பொருள்கள் பெருக வேண்டுமே தவிர, இந்த தேவை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் பொருள்களை பெருக்குகிறது. இன்றைக்கி வாங்கினீங்கன்னா பெருகிறோம் இப்படின்னு சொல்லி, இப்போ இதே போல் அந்த அச்சய திருதி என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லோரும் தங்க வாங்குன்னு சொல்லி எல்லோரும் போய் ஓடுறது. இப்போ இந்த ஆடி பெருக்கில் எல்லோரும் போய் வாங்கு, தேவை இருப்பவர்கள் தான் வாங்க வேண்டுமே தவிர தேவையில்லாதவர்கள் எதற்கு அதை போய் வாங்க வேண்டும்? இப்போ என்னாச்சு, இப்போ இதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, அப்போ என்ன இப்போ உடனே என்ன பண்ண, தங்கம் வாங்கிறதுக்கு முடியலையா, என்ன பண்ணுங்கள், தங்க கலரில் இருக்கக்கூடிய மஞ்சளை வாங்குங்க, உப்பு வாங்குங்க, அரிசி பருப்பு வாங்குங்க, இதெல்லாம் வாங்கி வைங்க. அதாவது அரிசி பருப்பை கடையில் வாங்கி வைப்பது இன்றைக்கி வாங்கி வைத்தால் பெருகும். இப்போ கடையில் வாங்கி வைச்சா பெருகும் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல கடைக்காரரை வாங்கி வச்சா அந்த கடையில் பெருகுமா? எப்பொழுதுமே இந்த கடையில் முழுவதும் அந்த அரிசி பருப்பு மூட மூட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன பெருகிறது இது? எங்கே பெருகும், எப்படி பெருகும்? அந்த நிலத்தில் விதை போட்டு பயிரிட்டு விவசாயம் செய்யாமல் நீங்கள் கடையில் வாங்கி வச்சுருங்க, கடைக்காரர் குடோன்லேருந்து வாங்கி வச்சிடறாரு, அப்படியே பெருகும் என்று சொன்னால் எங்கிருந்து பெருகும்? சிந்தனை வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? சிந்தனையை தூண்ட வேண்டாமா?
அப்போது இந்த பெருகுதல் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சிந்தனை சிந்திக்க முடியாமல் மனிதர்கள் எல்லாத்தையும் அப்படியே அந்த மயக்க நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வைத்திருப்பது போல தெரிகிறது. ஆக இப்போ நாம் கொஞ்சமாவது அதை சிந்திக்கணும். இப்போ ஆடி 18 என்பது எதற்காக நம்ம முன்னோர்கள் வைத்தார்கள் என்ற 100% அதனுடைய உண்மை யாருக்கும் தெரியவில்லை. அதெல்லாம் என்ன தேடினால் கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு தெரிந்தவரை ஆடி பெருக்கு என்பதை இதை 18 வைத்திருக்கிறார்கள். 18 பெருக்கு என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த 18 பெருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காவிரி ஆறை நம்ம வழிபடுவது என்பது ஒரு இதில் ஒரு முக்கியமான விசேஷமாக இருக்கிறது. அந்த ஆடிப்பெருக்கன்று எல்லாமே காவிரியில் போய் நீராடுவது என்பது ஒன்று இருக்கிறது. அதுலேயும் என்ன சொல்லாங்கன்னா அந்த படித்துறை இருக்கும், அந்த ஆற்றில் படித்துறை இருக்கும், அதில் 18 படிகள் இருக்கும். இப்போ இந்த ஆடி 18 அந்த 18 படிகளையும் மூழ்கி மேவி அந்த தண்ணீர் போகக்கூடிய நாள் அப்படி போகும்னு சொல்லுவாங்க. அப்போ 18 படியும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆடி அதாவது காவிரி பெருக்கெடுத்து ஓடுகிறது, 18 படியையும் தாண்டி ஓடுகிறது என்று சொல்கிறார்கள். அப்போ அன்னைக்கு போய் அங்கே நீராடுவது என்று வைத்து விட்டார்கள். இப்போது நாம் அந்த 18 படி ஏன் வைத்தார்கள், அந்த 18 படியும் மூழ்கி அந்த நீர் ஓடுகிறது என்று சொன்னால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, இதை ஞான மார்க்கத்தில் எப்படி எடுத்துக்கொள்வது. இப்போ பக்தி மார்க்கத்தில் எடுத்துக்கொள்வதையும் நாம் இயற்கை சார்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை இன்றைய சமுதாயத்துக்கு தகுந்தாற்போல் இப்போ மக்களுடைய மனதுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பது தான் நமது கருத்து. அதை இன்னும் ஞான மார்க்கத்தின் அடிப்படையிலும் அதை நாம் சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறோம். அப்படியும் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். இதில் பார்த்தோம்னா ஆடி 18 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கடன் வாங்கி ஏதாவது செய்யுங்க பெருகும்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் கடன் வாங்கிறாங்க கடன் பெருகிரும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இன்னொரு இடத்துல ஒருத்தர் சொல்கிறாரு, ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் போய் இந்த சூதாட்டம் ஏதாவது விளாண்டுறாதீங்க அப்போ அது பெருகிரும் அப்படின்றாரு. அப்போ ஆடி 18 விளையாடாமல் மற்ற நாளில் போய் விளையாடலாமா? அதாவது ஒரு தவறை செய்யக்கூடாது என்று சொன்னால் எப்பொழுதும் செய்யக்கூடாது. இது ஆடி 18 அன்னைக்கு செய்யாத, அப்போ இன்றைக்கி செய்யலைன்னா அதை விட்டு போயிடுதா? அப்போது இது ஒரு அறத்தை சொல்ல வேண்டிய ஒரு சமுதாயத்தில் என்று எப்படி சொல்ல வேண்டும், இது செய்யக்கூடாது என்று சொன்னால் இது செய்யவே கூடாது அவ்வளோதான். அப்போ என்ன செய்யலாம்னா இன்றிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் என்று ஒரு சங்கல்பம் எடு அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி செய்யாத அப்படின்னு சொன்னால் நம்மளால் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், இன்றைக்கி மட்டும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்கிறார்கள். அப்போ இப்படியான இருக்கிறது ஒவ்வொன்றும். அப்போ எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு எல்லை கட்டி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். சரி, இப்போ நாம் வந்து இந்த 18 பெருக்கு என்பதற்கு நாம் ஞான மார்க்கத்தில் எப்படி அதை விளங்கிக் கொள்ளலாம் என்ற விளக்கத்தை பார்ப்போம். அதாவது 18 படிகளை தாண்டி அந்த காவிரியார் ஓடுவது. இப்போ பாருங்கள், நாம் இதை ஆடி 1 நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், இப்போ சூரியன் என்ற உயிர்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் பயணிக்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம். அப்போ உயிர் மனதோடு உயிரும் மனமும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். இது ஆன்மீகம் அதிகமாக இருக்கக்கூடிய வழிபாடுகள் செய்யக்கூடிய தியானம் செய்யக்கூடிய தவம் செய்யக்கூடிய காலம் என்று சொல்லியிருக்கிறோம். அதிலும் இந்த வருடம் வரக்கூடிய இந்த ஆடி 18 என்பது அந்த மனோகாரகனாகிய சந்திரன் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய நாளில் வருகிறது. இது வருடம் அப்படி வரும்னு சொல்ல முடியாது. இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையாக வந்து அது அந்த சந்திரன் மனோகாரகன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடி 18 இந்த 2021 வரக்கூடிய ஒரு ஆடி 18. சரி, அந்த 18 என்று சொல்லும்போது என்ன, இந்த தவம் செய்யக்கூடிய நிலையில் நாம் பாருங்கள், நாம் முதலில் ஆக்கினை தவம் செய்கிறோம், அடுத்து துரிய தவம் செய்கிறோம். இந்த ஆக்கினை தவத்தில் நடக்கக்கூடியது என்ன, புலன் கடந்து நாம் அந்த தவம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். அப்போ என்ன ஆகிறோம், இந்த ஆக்கினை தவத்தில் எதையெல்லாம் கடந்து வருகிறோம் என்று சொன்னால் 5 பூதங்கள் இணைந்தது தானே இந்த உடல். இந்த உடலை கடந்து இந்த மனம் வருகிறது. அடுத்து புலன்கள் 5, பொறிகள் 5 என்று உண்டு. 5 பூதங்கள் 5, பொறிகள் 5, புலன்கள் 5. பொறிகள் என்று சொன்னால் மெய், வாய், கண், மூக்கு, செவி, தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, இதுதான் பொறிகள்.
அதில் இயங்குகிற புலன்கள் என்று சொன்னால் அது என்ன என்று சொன்னால் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம். அப்போது இந்த பொறிகள் ஐந்து புலன்கள் ஐந்து ஐந்து பூதங்கள் இணைந்த இந்த உடல், அதில் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐந்து பொறிகள், அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐந்து புலன்கள். இப்போ என்னாச்சு, 15 இந்த 15 கடந்து அந்த அதற்கடுத்து இதை கடந்தது ஆக்கினைத்தவம். அதற்கடுத்து துரிய தவத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதை கடந்த பிறகு ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் கடந்து அந்த இறை உணர்வு பெறுவது, இது துரியத்தில் நடக்கிறது. ஆக இந்த 18 பெருக்கு என்று சொன்னால் ஐந்து பூதங்கள் ஐந்து பொறிகள் ஐந்து புலன்கள் அதை கடந்து ஆணவம் கண்மம் மாயையை கடந்து இந்த இறைவனை உணர்வது என்பதைத்தான் 18 பெருக்கு என்று 18 படிகளையும் தாண்டி காவிரி ஆறு ஓடுவது போல நாம் தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த நாளில் விளங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் ஆடி பெருக்கு நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.